இயேசு இப்ப என்னவா இருக்கிறார்? மனுஷனா இருக்கிறாரா தேவனா இருக்கிறாரா? தேவனா தான் இருக்கிறார். அவர் மறிச்சு உயிரோடு எழும்பினதுலேருந்து அவர் மறுபடி தேவனாக தான் இருக்கிறார், மனுஷனா இல்லை. ஆனால் சபையை அவர் மனவாட்டி மனவாட்டிக்கிறார் தானே. மனவாளன் வந்து தேவனாகிய இயேசுவா மனுஷனாகிய இயேசுவா? மனுஷனாகிய இயேசு. ஏன்னா மனுஷன் தான் ரத்தம் சிந்தி கிரயத்துக்கு வாங்கினார். அப்போ மனுஷனாகிய இயேசு தான் சபைங்கிற மனவாட்டியை கல்யாணம் கட்டணும். ஆனால் இப்போ அவர் தேவனாக இருக்கிறாரு. அப்போ அவர் எங்களை கல்யாணம் கட்ட முடியாது இல்லையா? தேவன் கல்யாணம் கட்ட முடியுமா? முடியாது. இப்போது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்கன்னா அதை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். முதல் மூணு அதிகாரங்களையும் ஒரு பிரிவாகவும், 4-22 வரைக்கும் ஒரு பிரிவாகவும் பிரிக்கலாம். முதல் மூணு அதிகாரங்களும் எதை பற்றி பேசுது தெரியுமா? சபை எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வரைக்கும் உள்ள கால விஷயங்களை தான் பேசுது. கடந்த காலத்தை பற்றி பேசுது, நிகழ்காலத்தை பற்றி பேசுது, எதிர்காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுற நாள் வரைக்கும் மட்டும்தான் பேசுது. ஆனால் 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வந்து 22 அதிகாரம் முடிகிற வரைக்கும் உள்ள விஷயங்கள் இனி நடக்க போகிற விஷயங்கள் தான். சரியா? அந்த அவன் உங்களுக்கு சொன்னான், 2வது குதிரை வந்துச்சு எகிப்தில், 3வது கலசத்தை திறந்தாச்சு, 2வது எக்காலத்தை தூதன் ஊதிட்டான், ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு காட்டினான். ஒன்றையும் நம்பாதீங்க. 4வது அதிகாரத்துக்கு பிறகு உள்ள எதுவுமே இன்னும் நடக்கலை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் நடக்கும். அப்போ 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் தான் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுற அந்த தாற்பயம் இருக்குது. யோவான் பரலோகத்துக்கு போன போது அவர் இயேசு எப்படி காண்றார் தெரியுமா? திடீர்னு இயேசு எப்படி வாரார் தெரியுமா? அது வரைக்கும் தேவனாக இருந்த இயேசு ஆட்டுக்குட்டியானவராக வாரார். ஆட்டுக்குட்டியானவர்ங்கிறது மனுஷனாகிய இயேசுவை குறிக்குமா, தேவனாகிய இயேசுவை குறிக்குமா? மனுஷனாகிய இயேசு. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுலேருந்து மறுபடி இயேசு மனுஷனாகத்தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ இப்போ அவருக்கு, அவர் தேவன்ங்கிறனால அவருக்கு வயசு இல்லை. ஆனால் அவர் சாகும்போது அவருக்கு எத்தனை வயசு? 33 வயசு. யூத கலாச்சாரத்தின்படி 33 வயசில் கல்யாணம் கட்ட முடியாது, 40 வயசில் தான் கல்யாணம் கட்டணும். சரியா? சபை மேலே போனதுலேருந்து அவர் மறுபடி ஆட்டுக்குட்டியானவர் ஆகிட்டார் தானே, மறுபடி மனுஷன் ஆகிட்டார் தானே. 7 வருஷம் ஓடுது. 7 வருஷத்தில் அவருக்கு 7 வருஷம் கூடி 40 வயசாகுது. 40 வயசாகும்போது தான் அந்த 7 வருஷம் முடிவில் வெளிப்படுத்தல் 19 சொல்லுது, சபையை அவர் கல்யாணம் கட்டுறாரு. இந்த 7 வருஷ காலம் எதுக்கு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க தானே. அதுக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லுவாங்க தானே. மனவாட்டியை பரிசுத்தப்படுத்துறதுக்கு பரலோகத்துக்கு போனது என்னத்துக்கு வேறையா பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கணும்? பரலோகத்துக்கு பரிசுத்தனால தானே போயிருக்குது, விளங்குதா? அந்த இயேசுவினுடைய வயசு, மனுஷனாகிய இயேசுவினுடைய வயசு 40 ஆகும் வரைக்கும் இன்னொரு எக்ஸ்ட்ரா 7 வருஷம் அவர் மனுஷனாக இருக்கிறதுக்காகத்தான் எங்களை கொண்டு போயிட்டு அங்கே வச்சுக்கிட்டு அந்த 7 வருஷத்தை அவர் மனுஷ வருஷங்களாக ஓட்டுவார். விளங்குதா உங்களுக்கு?